லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரெண்டு டீல் பண்ணோம். ஒன்னு வந்து ரொமான்டிக் ஏஜ், அதுல உள்ள ஓல்டர் போயட்ஸ்ல ஃபர்ஸ்ட் போயட்டான வில்லியம் வாட்ஸ்வர்த் பத்தி டீல் பண்ணோம். ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி, இல்லைனா ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் மாதிரி, அதை ஒரு ஒரு 5 to 6 க்வெஸ்சன்ஸ் நான் கேட்டுட்டு இன்னைக்குள்ள ரைட்டர்ஸ்ல நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொமான்டிசிசம் அப்படிங்கிறது எங்க இருந்து ஃபிளரிஷ் ஆச்சு, எத்தனாவது செஞ்சுரியில ஃபிளரிஷ் ஆச்சு அது? 19th century. எஸ் 19th செஞ்சுரியில ஃபிளரிஷ் ஆச்சு. எந்த பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபிளரிஷ் ஆயிருக்கும்? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜெர்மனி. ஓகேவா, மறந்துட்டு அப்படின்னாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் இப்ப சொல்லும் போது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொமான்டிசிசம் ஃபர்ஸ்ட் எங்க ஃபிளரிஷ் ஆச்சு அப்படின்னா ஜெர்மனி. செகண்ட் அண்ட் தேர்ட் தான் வந்துட்டு இங்கிலாந்து அண்ட் அமெரிக்கால வந்து ஃபிளரிஷ் ஆயிருக்கும். ஓகே, இதோட மெயின் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எதுல இருக்கும்? ரொமான்டிசிசமோட மெயின் ஃபோக்கஸ் எதுல இருக்கும்? நேச்சர். ஓகே, நேச்சர் ஓரியன்டா இருப்பாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் சொன்னே, இன்னும் ஒண்ணு சொன்னா போதும். எனி டூ தான் நான் கேட்க நினைச்சேன், ஆல்ரெடி ஒன்னு சொல்லிட்டீங்க. நேச்சர், இன்னும் ஒண்ணு எதுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுப்பாங்க, இல்லை எதை ரொம்ப இன்ஸ்டன்ஸ் பண்ணுவாங்க? சிம்பிள் லாங்குவேஜ். ஓகே, சிம்பிள் லாங்குவேஜ் இருக்கும் அவங்களோடதுல. வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? ஹியூமானிட்டி. ஓகே, அது மெயினா நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணது. நம்ம கொஞ்சம் ஓகேஷான விஷயங்களை எடுத்துக்கலாம், நமக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். காமன் லைஃப்பை டீல் பண்ணும். ஓகேவா, ரொமான்டிசிசம் அப்படிங்கிறது வந்து காமன் லைஃப்பை டீல் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இமோஷன்ஸ்க்கு வேல்யூ பண்ணுது, அதாவது இமோஷன்ஸை வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அப்புறம் நேச்சர் ஓரியன்டா இருக்கு அண்ட் ரெவல்யூஷனரி தாட்ஸ் இதுல இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லைசன்சிங் ஆக்ட் எந்த இயர்ல வந்திருக்கும்? எயிட்டீன் செஞ்சுரியில ஒரு லைசன்சிங் ஆக்ட் வந்திருக்கும், அது எந்த இயர்ல வந்திருக்கும்? 1737. எஸ் 1737. அது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அந்த லைசன்சிங் ஆக்ட்? ரெஸ்ட்ரேஷன் பிளேஸ் எல்லாம் ரொம்ப இதா இருக்குன்னு அதுக்கு. குட், வெரி குட். ரெஸ்ட்ரேஷன் பிளேஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்மோரலா இருக்கு அப்படிங்கிறதுக்காக, அதை பேன் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சி ஒரு ஆக்ட் தான் வந்துட்டு 1737 லைசன்சிங் ஆக்ட். ஓகேவா, பிரெஞ்சு ரெவல்யூஷனோட டைம் பீரியட் இல்லைன்னா ஸ்டார்டிங் டைம் மட்டும் சொன்னா கூட போதும். ஓகே, 1789 அமெரிக்கன் ரெவல்யூஷன், 1776. ஓகே, ரொமான்டிசிசம்க்கு எப்ப பார்த்தாலும் ஒரு இன்னொரு இது கூட கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன என்ன ஐடியா கூட கிளாஷ் இருக்கும், அதாவது சண்டை இதுக்கும் அதுக்கும் ஒத்தே போகாது. ரொமான்டிசிசமோட தாட்ஸும் அந்த இப்ப நான் ஒரு இது கேக்குறேன்ல அதோட தாட்ஸும் வந்துட்டு கான்ட்ரடிக்டரியா இருக்கும். நான் கேக்குற க்வெஸ்சன்ஸ் புரியுதா உங்களுக்கு? நியோ கிளாசிசிசம் இதோட தாட்ஸும் ரொமான்டிசிசமோட தாட்ஸுமே எப்பவுமே கான்ட்ரடிக்டரியா இருக்கும். இது ஒண்ணு சொல்லுச்சுன்னா அந்த நியோ கிளாசிசம் வந்துட்டு வேற சொல்லும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, வில்லியம் வாட்ஸ்வர்த்தோட டைம் பீரியட் என்ன? 1772 to 1850. குட், அவரோட ஏதாவது ஒரு ரெண்டு வர்க்ஸ் சொல்ல முடியுமா? லிரிக்கல் பாலட்ஸ். ஓகே, பப்ளிஷ்ட் இயர் 1798. ஓகே, அண்ட் அதர் வர்க்ஸ், எனி ஒன் வர்க், தட்ஸ் எனஃப். ஞாபகம் இல்லையா? லூசி கிரே, லூசி போம்ஸ். ஓகேவா, கரெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் லிரிக்கல் போம்ஸ்ல வந்துட்டு எத்தனை போம்ஸ் இருந்தது ஓவராலா? 23. எஸ் 23. அதுல எத்தனை போம்ஸ் வந்து எஸ்டி காலேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாரு? 4. ஓகே, 4. செகண்ட் வால்யூம் அதாவது 1800ல வந்துட்டு அவங்க ப்ரிஃபேஸ் ஆட் பண்ணி லிரிக்கல் பேலட்ஸ் வந்து ரீபப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அதுல எந்த வர்க்க வாட்ஸ்வர்த்தோட வர்க்க வந்து அவர் எடுத்துட்டு எஸ்டி காலேஜோட எந்த வர்க்க வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாரு?
லாஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னே இது தி கான்விக்ட் அப்படிங்கிற வேர்ட்ஸ்வர்த்தோட போம வந்துட்டு எடுத்துட்டு லவ் அப்படிங்கிற கால்ரிஜோட போம வந்துட்டு இவர் ஆட் பண்ணிருப்பார். ஓகேவா? ஓகே, இப்ப வந்துட்டு நம்ம சதைக்குள்ள போலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம வந்து ப்ராபபிளி அந்த ரெண்டுத்தையும் முடிச்சிடலாம், சதேவும் எஸ்டி கால்ரிஜும் வந்துட்டு முடிச்சிடலாம். நான் என் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், உங்களுக்கு எல்லாம் விசிபிளா இருக்கா அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் ஆன்சர். ஓகே, ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ் இஸ் விசிபிள். ஆ, ஓகே. இன்னைக்கு நம்ம வந்துட்டு லேக் போயட்ஸ்ல இன்னும் மிச்சம் இருக்கிற ரெண்டு போயட்ஸ பத்தி பார்க்க போறோம். அதுல இப்போ செகண்டா நம்ம பார்க்க போறது வந்துட்டு எஸ்டி காலரிஜ். அதாவது இந்த லேக் போயட்ஸ் மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், எஸ்டி காலரிஜ் அண்ட் ராபர்ட் சதே. இவங்க எல்லாத்துக்குமே பர்த் இயர் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் தான் கேப் இருக்கும். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் 1717 போன் ஆயிருப்பாரு, எஸ்டி காலரிஜ் வந்து 1772 போன் ஆயிருப்பாரு, ராபர்ட் சதே வந்து 1774. ஸோ இது வந்து ஒரு ஆர்டர்ல இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நோட் டவுன் பண்ணிக்கோங்க, வில்லியம் வாட்ஸ்வர்த் 1770, எஸ்டி காலரிஜ் 1772, ராபர்ட் சதே 1774. ராபர்ட் எஸ்டி காலரிஜ் வந்துட்டு அவரோட டைம் பீரியட் வந்து 1772 to 1834. இவர் ஒரு போயட், பிலாசபர், கிரிட்டிக், கிரேட்டஸ்ட் ரைட்டர் ஆஃப் ஈவில், அதாவது சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் வச்சு எழுதுறதுல ஒரு கிரேட்டஸ்ட் ரைட்டர் அண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் விஷனரி போயட்டும். விஷனரி போயட்னா வேற ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு பிளான் பண்ணி அதை சக்சஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஃபோர்ஸி பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி எஸ்டி காலரிஜ் வந்து சொல்றாங்க. இவங்களோட ஃபாதர் யாரு அப்படின்னா ஜான் காலரிஜ். அதாவது இவருக்கு தனியா நான் செப்பரேட்டா ஒர்க்ஸ் நம்ம கொடுக்கல. ஓகேவா? இவங்களோட லைஃபோடய தான் அந்த ஒர்க்ஸ்மே சேர்ந்து வரும், தனித்தனியா அப்படின்னு எடுத்து நம்மளால பிரிக்க முடியாது. ஸோ இதுல ஃபுல்லாவுமே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட லைஃப் பிளஸ் அவங்க அந்த லைஃபோட ஓரியன்டான ஒர்க்ஸ் அந்த மாதிரி தான் இதுல போகும். ஸோ இதுல தனியா ஒர்க்ஸ் வந்துட்டு நான் கொடுக்கல, அந்த மாதிரி ஒரே இதுலதான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இவரோட ஃபாதர் வந்து ஜான் காலரிஜ். அவர் ஒரு விக்கார். விக்கார்னா வேற ஒன்றும் இல்லை, சர்ச்ல வந்துட்டு பாஸ்டர் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அதுல ஒரு பொசிஷன் தான் வந்துட்டு ஜான் காலரிஜ். அதாவது எஸ்டி காலரிஜோட அப்பா வந்து இருப்பாரு. அவர் எந்த சர்ச்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னா சென்ட் மேரிஸ் சர்ச் அப்படிங்கறதுல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹி வென்ட் டு கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் இன் த இயர் 1782. இவர் வந்துட்டு 1772 வந்துட்டு போர்ன் ஆயிருக்காரு. 1782 வந்துட்டு இவர் ஸ்கூலுக்கு போயிடுறாரு. ஒரு 10 இயர்ஸ் அந்த டைம்லாம் அப்படிதானே இருக்கும். ஸோ 1772 வந்துட்டு ஸ்கூல் போயிடுறாரு. அங்கதான் இவர் ஒரு ப்ராமினன்ட் ஃபிகரோட பழக்கமாகிறாரு. அந்த ப்ராமினன்ட் ஃபிகர் வேற யாரும் இல்ல, சார்ல்ஸ் லாம்ப். சார்ல்ஸ் லாம்ப் அப்படின்னா ஏதாவது வர்க்ஸ் ஞாபகம் வருதா உங்களுக்கு? எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா. ஆ, எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா, ட்ரீம் சில்ட்ரன். ட்ரீம் சில்ட்ரன், குட். ட்ரீம் சில்ட்ரன், நிறைய வர்க்ஸ் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பட் நமக்கு வந்துட்டு அவங்களோட எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா அதுதான் டக்குன் ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய ஒரு வர்க். அண்ட் இதுல வந்துட்டு கிறிஸ் ஸ்கூல்ல தான் வந்துட்டு எஸ்டி காலரிஜும் சார்ல்ஸ் லாம்பும் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆவாங்க. இப்போ வந்துட்டு சார்ல்ஸ் லாம்ப் பத்தி ஒரு டீவியேஷன் சொல்றேன். மேட்ரிசைட், பேட்ரிசைட்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? இல்லைன்னா நான் சொல்லணுமா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து நான் போவேன். இல்லைன்னா நான் கடை கடை அந்த டீவியேஷன் சொல்லிட்டு அடுத்த இது போயிருவேன், பாயிண்ட் போயிருவேன். சொல்லுங்க மேம். மேட்ரிசைட் பேட்ரிசைட்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு செட் ஆஃப் 2 children அண்ட் ஃபாதர் அண்ட் மதர் இப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து அப்பாவை கொன்னா அது பேட்ரிசைட். அதே இத அம்மாவை கொலை பண்ணா அது மேட்ரிசைட். அதாவது சொந்த குழந்தைங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் கொல்றதுதான் மேட்ரிசைட் அண்ட் பேட்ரிசைட். சார்ல்ஸ் லாம்போட சிஸ்டர் வந்து மேரி லாம்ப் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, ஐ கெஸ் எல்டர் சிஸ்டர் நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு மேட்ரிசைட் கமிட் பண்ணிருப்பாங்க, அம்மாவையே கொலை பண்ணிருப்பாங்க, சொந்த அம்மாவையே அவங்க வந்து கொலை பண்ணிருப்பாங்க. அது மே அவங்களுக்கு ஒரு மென்டல் இஷ்யூ இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து கொலை பண்ணிருவாங்க. இந்த விஷயம் வந்துட்டு எப்படி வெளியே எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னா, இவர் சார்ல்ஸ் லாம்ப் இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டான எஸ்டி காலரிஜ்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுவாரு. அந்த லெட்டர்ல வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணிருப்பாரு, இப்படி வந்து மேரி லாம்ப் வந்து எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு. லேட்டர் அப்படிதான் ரிவீல் ஆகும். ஓகேவா? இந்த பாயிண்ட் கிளியரா? கிளியர். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு
இவர் ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கால்வெல்லியோட ஃபாதர் வந்து விக்காருன்னு நம்ம பார்த்தோம், அதாவது சர்ச்ல ஒர்க் பண்ற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ கால்ரிஜுமே அந்த சர்ச் ஓரியன்டான விஷயங்கள்ல வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலிக்கே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இருக்கும். ஓகே, நம்ம ஃபேமிலியில இருந்து இன்னொரு கான்ட்ரிபியூஷன் டு சர்ச் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கால்ரிஜையும் நீ வந்துட்டு தியாலஜி படி அப்படின்ற மாதிரி அவனை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அவரை. ஸோ 1791 வந்துட்டு ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க, ஜீசஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அதுல வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. அண்ட் ஹி வாஸ் மேட் டு ஸ்டடி தியாலஜி. தியாலஜி படிக்கிறதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, தோ அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ் எல்லாம் இன்சிஸ்ட் பண்றனால ஓகே நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி தியாலஜியை வந்து ஆஃப் பண்ணியிருப்பாரு. ஆனா அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போனால ஊடையில டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாரு அந்த ஸ்டடிஸ், தியாலஜியை வந்து விட்டுட்டு வெளியே வந்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா 1793ல, 1791ல தான் ஆள் உள்ளே சேர்ந்திருக்க அப்படி காலேஜுக்கு, ஆனா 1793ல வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இல்ல நான் காலேஜை லெஃப்ட் பண்ணிட்டு நான் ஆர்மியில ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துருவாரு. இவர் எடுத்த ஒரு ஃபூலிஷான ஒரு டிசிஷன் அப்படின்னா இதுதான், நான் ஆர்மியில ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசிஷன் தான் வந்துட்டு இவர் எடுத்த பெரிய ஃபூலிஷான ஒரு டிசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1793ல அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அதுவும் ஒரிஜினல் நேம்ல போயிட்டு ஜாயின் பண்ணல, வேற ஒரு நேம்ல, அதாவது எஸ்டிசி, அது வந்து அவங்க நேம் டெபிக் பண்ற மாதிரி வந்துட்டு, எஸ்டி காலேஜ் அதை டெபிக் பண்ற மாதிரி வந்துட்டு, ஆனா அந்த நேம் வந்து வித்தியாசமா வச்சுட்டு ஆர்மிக்குள்ள போய் ஜாயின் பண்ணிட்டாரு. சில்லாஸ் டாம்கின் காம்பர்பேக் அப்படிங்கிற ஒரு நேம்ல வந்துட்டு போயிட்டாரு. ஆனா இவரோட பிரதருக்கு தெரியும் இவர் எவ்வளவு வீக்கான ஆள் அப்படின்றனால இவரை வந்துட்டு எப்படியாவது ஆர்மில இருந்து வெளியே கொண்டு வரணும், ஆனா வேலிட் ரீசன் இருந்தாதான் அந்த ஆர்மில இருந்து அவங்களை வெளியே விடுவாங்க. இந்த டைம்ல உள்ள மாதிரி விஆர்எஸ் எல்லாம் கொடுத்து நம்மளால வெளியே வர முடியாது. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் பைத்தியம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுத்து தான் எஸ்டி காலேஜ வந்துட்டு ஆர்மில இருந்து வெளியே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 1794ல தான் வந்துட்டு சதேவ மீட் பண்ணுவாங்க. ஓகேவா, இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியரா? எஸ் மேம், எஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஸ்கிரீன் ஸ்க்ரோல் பண்றது உங்களுக்கு விசிபிளா தானே இருக்கு? ஏன்னா சில நேரம் ஸ்ட்ரக் ஆகும், அதுக்காக தான் நான் கேக்குறேன். இதுக்கப்புறம் தான் இன்னொரு ப்ராமினன்ட் ஃபிகர், லேக் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரியில வர இன்னொரு லாஸ்ட் ப்ராமினன்ட் ஃபிகரான ராபர்ட் சதேவை வந்து எஸ்டி காலேஜ் வந்து மீட் பண்றாரு இந்த இயர் 1794. அண்ட் போத் த சப்போர்டர்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு ரெண்டு பேர் சப்போர்டர்ஸா இருக்காங்க. ஒன்னு எஸ்டி காலேஜ் அண்ட் அதர் இஸ் ராபர்ட் சதே. அதுக்கப்புறம் வந்து சதே வந்து ஒரு பிளான் போடுறாரு. என்ன பிளான் அப்படின்னா, பாண்டிசோகிராசி அப்படிங்கிற ஒரு டேர்ம் மாதிரி ஒன்று சொல்றாரு. பாண்டிசோகிராசினா வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அந்த சதே ஒரு பிளான் போடுறாரு, அது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு அப்புறம் பாண்டிசோகிராசினா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதே என்ன சொல்றாரு அப்படின்னா, பா கால்ரிஜ், நீயும் நானும் இந்த இடத்துல இருக்க வேணாம், நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு இங்க இருந்து கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு அமெரிக்கா போயிட்டு செட்டில் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி எஸ்டி காலேஜ்க்கு வந்து சதே ஐடியா கொடுப்பாரு. ஐடியா கொடுத்துட்டு அங்க போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஒர்க்ஸ், நம்மளோட பிளானு, ஐடியா எல்லாத்தையும் அங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம். ப்ராஃபிட் நமக்கு அவங்க ஏர்னிங் ஏர்ன் பண்ணுவாங்கல்ல, அந்த ஏர்ன் பண்ற ப்ராஃபிட்டையுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சதே வந்து ஐடியா கொடுத்துருப்பாரு. இந்த பாண்டிசோகிராசி அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, ரூல்டு பை ஆல், அதாவது கவர்மெண்ட் வந்துட்டு எல்லாராலையும் ஆட்சி செய்யப்படணும். இப்ப நமக்கு ஹெட்னு ஒருத்தர் இருக்கக்கூடாது, எல்லாரோட கருத்துக்களும் கேட்கப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் தான் வந்துட்டு பாண்டிசோகிராசி. அண்ட் இவர் வந்துட்டு கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு தானே போனோம் அப்படின்னு சதே சொல்லியிருப்பாரு. ஸோ கடன்னு ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டு, நான் ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன், அவளோட தங்கச்சி தான் இவ அப்படின்ற மாதிரி சதே வந்துட்டு எடித் ஃப்ரிக்கர் அப்படிங்கிற ஒரு லேடியை கல்யாணம் பண்ணுவாரு. ஓகேவா, எடித் ஃப்ரிக்கர் அப்படிங்கிற லேடியை அவர் வந்து கல்யாணம் பண்ணுவாரு. இப்போ உனக்கு ஒரு பிளான், உனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும்ல அப்படின்ற மாதிரி சதேவை பார்த்து கேட்டுட்டு, அந்த சாரா ஃப்ரிக்கர் இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அது ஒரு லாஜிக்கே இல்லாம தான் இருக்கும், அவரோட எப்படி சொல்ல, அவர்கிட்ட ஒரு விருப்பம் இருக்கா என்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க, சாரா ஃப்ரிக்கர்ட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஆனா சாரா ஃப்ரிக்கருக்கும் சதேக்கும், சதேங்க பாருங்க, சாரி, எஸ்டி காலேஜுக்கும் வந்துட்டு ஒத்தே போகாது. ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அது ஒரு அன்ஹாப்பி மேரேஜா தான் முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ பெரிய பிளான் போட்ட சதே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இல்லை வேண்டாம், இதெல்லாம் நமக்கு வந்து ரியாலிட்டிக்கு செட் ஆகுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி எஸ்டி காலேஜ் வந்து கைவிட்டுட்டு
அந்த பிளானோட மிடில்லே கை விட்டுட்டு போயிருவாரு. ஸோ அதே அதுக்கப்புறம் போயிட்டு லா காலேஜ் லா ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு மார்னிங் க்ரானிக்கல் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த டைம்ல இருந்த ஒரு பாப்புலரான ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு மேகசின். அந்த மேகசின்ல தான் காலரிஜோட ஃபர்ஸ்ட் போம் வந்துட்டு அப்பியர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. மார்னிங் க்ரானிக்கல், அதுலதான் காலரிஜோட ஃபர்ஸ்ட் போயம் வந்து அப்பியர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வந்து இப்ப சோமர்செட்ல இருக்காரு. ஆளு பாவம் பாண்டிசோக்ராசி அப்படின்னு ஒரு ஆசையை காமிச்சு ஒரு அம்மாவை தலையில கட்டி விட்டு அதே ஓடிட்டாரு. இப்போ வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சோமர்செட்ல இருந்துட்டு, அந்த டைம்ல நான் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன், வாக்கிங்னா வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் டைம் பாஸ் அப்படின்ற மாதிரி. சோ இவரும் வா நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 மைல் நடந்து போயிட்டு வில்லியம் வாட்ச்வர்த்தையும் அவங்களோட சிஸ்டரான டொராத்தி வாட்ச்வர்த்தையும் மீட் பண்றதுக்காக அங்க போயிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இயர் 1794 காலரிஜ் அண்ட் சதே கொலாபரேட்டட் அண்ட் ப்ரொடியூஸ்ட் ஒர்க் ஃபால் ஆஃப் ரோபஸ்பியர் அப்படிங்கிற ஒர்க்கை வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த இயர் அப்படின்னா 1794. யார் ரெண்டு பேர் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க, காலரிஜ் அண்ட் சதே. ஓகேவா? காலரிஜ் அண்ட் சதே வந்துட்டு இது ஒரு பிளே. ஃபால் ஆஃப் ரோபஸ்பியர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிளே. இந்த ராபஸ்பியர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா பிரெஞ்சு ரெவல்யூஷனோட லீடர். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ த ஃபால் ஆஃப் பிரெஞ்சு ராபஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஓரியன்டா ஒரு ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இயர் 1796 பப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் ஜேர்னல். இப்போ சதே காலரிஜுக்கு வந்து ரெண்டு ஜேர்னல் வந்து வச்சிருப்பாரு, ரெண்டு மேகசின்ஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், ரெண்டு வச்சிருப்பாரு. ஒன்னு த வாட்ச்மேன், தி அதர் ஒன் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இவர் வாட்ச்மேன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு இந்த இயர் 1796. ஓகேவா? அண்ட் பப்ளிஷ் இஸ் கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ், போம்ஸ் ஆன் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இதுவும் அவரோட ஒர்க் தான். இந்த தி வாட்ச்மேன் அப்படிங்கிறது அவரோட ஜேர்னல், இந்த இது வந்துட்டு அவரோட ஒர்க். ஓகேவா? Poems on various subject அப்படிங்கிறது வந்துட்டு அவரோட ஒர்க், collection of works, collection of poems இது. அதுக்கப்புறம் வந்துட்டு in 1797 he wrote a play Osiris. அதாவது Osiris அப்படிங்கிறது ஒரு ஈவில் பிளே, அதுல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஈவில் ஓரியன்டா இருக்கும். ஸோ அந்த பிளேயை வந்து அந்த டைம்ல ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, 1797 வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பின்னால அந்த பிளேயை மறுபடியும் ரிவைஸ் பண்ணி அதுல இருக்க கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து ரிமோஸ் அப்படிங்கிற ஒரு நேம், அது கீழே இருக்கு, நான் உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ரிமோஸ் அப்படிங்கிற ஒரு நேம்ல வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவருக்கும் வில்லியம் வாட்ச்வர்த்துக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கறத நம்ம போன கிளாஸ்லயே வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து லிரிக்கல் பேலட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசுறாங்க, லிரிக்கல் பேலட்ஸ் எப்போ பப்ளிஷ் பண்ணலாம், எத்தனை போம்ஸ் அதை எழுதலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஓடுது. அதுதான் லிரிக்கல் பேலட்ஸ் வந்து 1798 வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் தேர் ஃபோர் ஸ்டார்டட் த ரொமான்டிக் ஏஜ் இன் இங்கிலாந்து. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரம் 1795 to 1807 இந்த ஒரு செட் ஆஃப் பீரியட்ல தான் கான்வர்சேஷனல் போம்ஸ் அப்படிங்கிற ஒரு இவரோட எபிக் போம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஒரு கலெக்ஷன் வந்து அவர் எழுதியிருப்பாரு, கன்வர்சேஷனல் போம்ஸ். இதுல மொத்தம் 8 போம் இருக்கு. அந்த 8 போம் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன். யோல் அண்ட் ஹாப், ரெஃப்ளெக்ஷன் ஆன் ஹேவிங் லெஃப்ட் அ பிளேஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், தி ஸ்லைம் ட்ரீ பவர், மை பிரிசன், ஃப்ராஸ்டட் மிட் நைட், ஃபியர்ஸ் இன் சாலிட்யூட், தி நைட்டிங்கில் அ கன்வர்சேஷன் போம், டிஜெக்ஷன் அண்ட் ஓட் டூ வில்லியம் வாட்ஸ்வர்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு 8 போம்ஸை வந்துட்டு ஒரு செட் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும், ஒரு 12 இயர்ஸ் வரைக்கும் அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஃப்ரம் 1795 to 1807 இது வரைக்கும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒவ்வொரு போம்ஸ்லயும் ஒரு 2-3 போம்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் போம் தி இயோலன் ஹார்ப் அப்படிங்கிறது டாக்ஸ் அபவுட் ஒன் லைஃப், அதாவது கிறிஸ்டியானிட்டி ஓரியன்டா வந்துட்டு இதை எழுதியிருப்பாரு. அதாவது எல்லா லைஃபையும் லீட் பண்றது அந்த ஒரு லைஃப் தான் அப்படின்ற மாதிரி இயோலன் ஹார்ப் வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு லைம் ட்ரீய வந்துட்டு யாருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாரு அப்படின்னா, இல்ல அட்ரஸ் டூ அப்படின்னா சார்லஸ் லாம்ப், பார்த்தோம் இல்லையா அவரோட ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட், அவருக்கு வந்து அட்ரஸ் பண்ணி திஸ் லைம் ட்ரீ பவர் மை பிரிசன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒர்க்கை வந்துட்டு சார்லஸ் லாம்புக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. ஃப்ராஸ்டட் மிட் நைட் இதை வந்துட்டு யாருக்கு ப்ரொடியூஸ் டெடிகேட் பண்ணிருப்பாரு அப்படின்னா அவரோட பையன்,
ஹார்ட்லி கால்ரிட்ஜ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்துட்டு டெடிகேட் பண்ணியிருப்பாரு. ஹார்ட்லி கால்ரிட்ஜ் அப்படிங்கிறது எஸ்டி கால்ரிட்ஜோட ஒரு பையன், அவருக்கு வந்துட்டு டெடிகேட் பண்ணியிருப்பாரு. இந்த ஹார்ட்லி கால்ரிட்ஜுக்கு வந்துட்டு ஒரு நேம் இது, அது கீழே வரும், நான் அப்போ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபியர்ஸ் இன் சாலிட்யூட், அதுக்கப்புறம் வந்துட்டு தி நைட்டிங்கேல், இது ஒரு கன்வர்சேஷனல் போம்னு பார்த்தோம். டிஜெக்ஷன் அண்ட் ஓட், இதெல்லாம் அவரோட ஒர்க்ஸ். அப்புறம் லாஸ்டா வந்து டூ வில்லியம் வாட்ஸ்வர்த்னு இவர் ஒர்க் எழுதியிருக்காரு. வில்லியம் வாட்ஸ்வர்த்துமே போம் டு கால்ரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அவங்களுக்கு ஒர்க்ஸ் டெடிகேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர் த பப்ளிகேஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட்ஸ் ஹி வென்ட் டு ஜெர்மனி. இப்போ ஆள் வந்துட்டு ஊர்ல இல்ல, சோமர்செட்ல இருந்துட்டு மறுபடியும் ஜெர்மனி போயிட்டாரு. அண்ட் விசிட்டட் சோ மெனி யூனிவர்சிட்டிஸ், அங்க யூனிவர்சிட்டி டவுன்ஸ் நிறைய இருக்கும். அதாவது இங்க நமக்கு ஏதாவது டவுட்டா, யாரோட மைக்கும் ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன், டவுட்னா கேளுங்க. ஓகேவா, ஷால் ஐ கண்டினியூ? ஆ கண்டினியூ பண்ணுங்க. இதுவரை நான் நடத்துனது கிளியரா? இல்ல ஏதாவது பாயிண்ட்ஸ் ரிபீட் பண்ணனும், இல்ல இது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படிங்கற மாதிரி ஏதாவது இருக்கா? நோ ரைட். ஓகே தென், ஜெர்மனி போறாரு. ஜெர்மனி போயிட்டு அங்க வந்துட்டு நிறைய யூனிவர்சிட்டி டவுன்ஸ் இருக்கு. இங்க நம்ம ஊர்ல எப்படி கோயில் ஃபேமஸோ அங்கெல்லாம் வந்துட்டு யூனிவர்சிட்டி ஃபேமஸ். ஸோ அங்க இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் காட்டிக்னன் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி தான். இதுல வந்துட்டு ஆல் ஆக்சுவலா 1799 வந்துட்டு இதுலயுமே அவர் ஜாயின் பண்ணிருப்பாரு, ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக. யூனிவர்சிட்டி ஆஃப் காட்டிங்னன் அப்படிங்கறதுல வந்துட்டு 1799 வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. இயர்ஸ் அதுல நான் மென்ஷன் பண்ணல, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1800 அவர் பிரெஞ்சு படிச்சிருப்பாரு. ஒவ்வொரு லாங்குவேஜ் அந்த டைம்ல வந்துட்டு, இப்பதான் வந்து நமக்கு சோசியல் மீடியா இருக்கு, நான் எல்லா கிளாஸ்லயும் இதை சொல்றதுதான், சோசியல் மீடியாவுக்கு நமக்கு டைம் வந்து கடகடகன்னு கன்சியூம் ஆயிரும். ஆனா அந்த டைம்ல வந்துட்டு எதுவுமே கிடையாது, பாஸ் பண்றதுக்காக, என் டைம் பாஸ் பண்றதுக்காக வேற வழி இல்லாம அவங்க இந்த மாதிரி படிக்கிறது, எழுதுறது, வாக்கிங் போறது, இதெல்லாம் தான் அவங்களோட டைம் பாஸ். எல்லாம் ஹாபீஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் வந்து அதே மாதிரி பிரெஞ்சு வந்து படிச்சிருக்காரு. பிரெஞ்சு படிச்சுட்டு வேலன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இது ஆக்சுவலா ஒரு ட்ரிலஜி பை ஃப்ரெட்ரிச் ஸ்கில்லர் அப்படிங்கிற ஒருத்தரோட வேலன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்துட்டு ஆள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஃப்ரம் ஃப்ரெஞ்ச்ல எழுதின ஒரு ஒர்க்கை வந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, இந்த இயர் 1800. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்பயர்ட் பை இம்மானுவேல் காண்ட், இவர் வந்துட்டு எல்லா ஃபிலாசபர்ஸையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு ஆள். அதனாலதான் வந்துட்டு போம விட்டுட்டு கடைசி காலத்துல ப்ரோஸ்க்கும் கிரிட்டிக்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த சைட் போயிருவாரு. போம்ஸ் எல்லாம் ஒரு செட் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் எழுத மாட்டாரு. 1805 or 1804 அப்புறமே போயிட்டு சில போம்ஸ் எல்லாத்தையும் விட்டுருப்பாரு, வேண்டாம் இதுக்கப்புறம் போம்ஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அவர் வந்து இது எழுத போயிருப்பாரு, ப்ரோஸ் அண்ட் கிரிட்டிசிசம் ஒர்க்ஸ் எல்லாம் எழுத போயிருப்பாரு. ஸோ அதுல இவர் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு ஆள் அப்படின்னா இம்மானுவேல் காண்ட் அப்படிங்கிற ஒரு ஆளை பார்த்து எஸ்டி காலேஜ் வந்து இன்ஸ்பயர் ஆகி இவர் ஒரு ஜெர்மன் பிலாசபர். ஓகேவா, இம்மானுவேல் காண்ட் வந்து ஒரு ஜெர்மன் பிலாசபர், அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கால்ரிட்ஜ் டெவலப்ட் அண்ட் ஐடியா ஆஃப் செகண்டரி இமேஜினேஷன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு அவர் வந்து டெவலப் பண்ணியிருப்பாரு. யாரு, எஸ்டி கால்ரிட்ஜ் வந்துட்டு செகண்டரி இமேஜினேஷன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்து டெவலப் பண்ணியிருப்பாரு. செகண்டரி இமேஜினேஷன்னா என்னன்னு சொல்றேன், நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. செகண்டரி இமேஜினேஷன்னா வேற ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம மைண்டில் வந்துட்டு ஒரு இன்புட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு இன்புட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீயை கொடுக்குறோம், இல்லைன்னா ஒரு ட்ரீயோட இமேஜ், இல்லைன்னா ஒரு ஆப்பிள், ஒரு ஃப்ரூட், ஒரு அனிமல், இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்புட் நம்ம மைண்டுக்குள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்புட்டை வச்சுட்டு நம்ம மைண்ட் வந்து க்ரியேட்டிவாக யோசிச்சு ஒரு அவுட்புட் கொடுக்கும், அதுதான் செகண்டரி இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டி காலேஜ் வந்து சொல்கிறாரு. ஓகேவா, எஸ்டி காலேஜ் அந்த நான் எழுதி வச்சிருக்கத நான் ஜஸ்ட் ரீட் பண்றேன். வேர் மைண்ட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்ஸ் அபவுட் எக்ஸ்டர்னல் இம்ப்ரெஷன்ஸ், அதாவது வெளியே இருந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை பார்த்து அப்சர்வ் பண்றது செகண்டரி இமேஜினேஷன் வந்து அவ்வளோ கீனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஹாஸ் ஷேப்பிங் பார்ட்ஸ், அதாவது ஒரு பிளெண்டா நீங்க ஒரு விஷயம், ஜஸ்ட் ஒரு ட்ரீ மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்து இதுல நீ போம் எழுதுனா கூட அந்த செகண்டரி இமேஜினேஷன் மூலியமா அவருக்கு வந்துட்டு அந்த
ட்ரீய வச்சு அவ்வளோ வர்ணிச்சு அந்த மாதிரி எழுதக்கூடிய ஒரு பவர் இருக்கு, ஒரு ஷேப்பிங் பவர் இருக்கு அப்படின்றாரு. அண்ட் கம்ஸ் அவுட் அஸ் நியூ ஐடியா. ஓகேவா, இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதுக்கப்புறமும் ஒரு ஃபிலாசபர் வருவார், அவர் தான் டேவிட் ஹார்ட்லி. ஹார்ட்லின்னு இதுக்கு முன்னால ஒரு நேம் சொன்னே, அது யாரோட நேம்? காலரிஜோட சன், ஹார்ட்லி காலரிஜ். இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் ஹார்ட்லி அப்படின்ற நேமே வந்துட்டு அவர் பையனுக்கு வச்சிருவார், எஸ்டி காலரிஜ். ஓகேவா, டேவிட் ஹார்ட்லிய பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் ஹார்ட்லி காலரிஜ் அப்படின்ற அவரோட பையனுக்கு வந்து அந்த நேம் வச்சிருப்பாரு. டேவிட் ஹார்ட்லியோட ஃபேமஸ் ஒர்க் இல்லை அப்படின்னா, இவர் பார்த்து ஒரு அட்மயர் பண்ண ஒர்க் அப்படின்னா அப்சர்வேஷன்ஸ் ஆன் மேன் அப்படிங்கிற ஒர்க்கை பார்த்து தான் எஸ்டி காலரிஜ் வந்து அட்மயர் ஆயிருப்பாரு, இல்லைன்னா அதை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு. விச் இஸ் த சோர்ஸ் ஆஃப் psychology which is found in Frost at Midnight. அதாவது psychological elements வந்துட்டு observation of man ல வந்துட்டு நிறைய இருக்கு அப்படின்றாங்க. And named his son after his name. அவரோட நேம் எல்லாம் அவரோட சன்னுக்கும் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து அட்டர் ஃபிளாப். நான் சொன்ன மாதிரி 1795 ஐ கெஸ் அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 1804 ஒரு 9 இயர்ஸ்லயே அவங்க மேரேஜ் வந்து பிரேக் ஆயிரும். எதுக்கு இந்த மேரேஜ் வேஸ்ட்? அவங்க கடைசியில அந்த பாண்டிசோகிராசியும் பண்ணல, அது எதுக்கு பண்ணிட்டு. 1804 வந்துட்டு மறுபடியும் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சாரா ஹச்சின்சனுக்கு திரும்புறாரு. சாரா ஹச்சின்சன், இந்த ஹச்சின்சன்ற நேம் எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா லாஸ்ட் கிளாஸ்ல? வில்லியம் வாட்ச்வர்த் பார்க்கும் போது இந்த ஹச்சின்சன் அப்படின்ற ஒரு நேம் பார்த்திருப்போம். எனி கெஸ்ஸஸ்? ஓகே, அதாவது வில்லியம் வாட்ஸ்வர்த்துக்கும் அவங்களோட வைஃபான மேரி ஹச்சின்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சிஸ்டர் தான் அந்த சாரா ஹச்சின்சன். நீங்க கேட்கலாம் என்ன ரெண்டு பேருக்கும் ஒரே நேம் இருக்கு அப்படின்னு, அவரோட லைஃப் அப்படி இருந்திருக்கு. சாரா ஹச்சின்சன் அவங்களோட ஃபர்ஸ்ட் வைஃபோட நேம் வந்து சாரா ஃபெட்ரிகா எட்ரிகா ஃப்ரிக்கர், சாரா ஃப்ரிக்கர். இவங்களோட நேம் வந்துட்டு சாரா ஹச்சின்சன். ஆனா இவங்களை வந்துட்டு அவர் மேரேஜ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, கல்யாணம் எல்லாம் பண்ணாம அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படியேதான் போயிட்டு இருக்கும். அதாவது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இந்த அஸ்ரா போம்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு இந்த அம்மாக்கு தான் டெடிகேட் பண்ணிருப்பாரு. சாரா ஹச்சின்சன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் எஸ்டி காலரிஜ் அஸ்ரா போம்ஸ் அப்படிங்கறது வந்து டெடிகேட் பண்ணிருப்பாரு. இது ஆக்சுவலா ஏதோ ஒரு அக்ரோனம் நினைக்கிறேன், அவங்களோட நேமே ரிவர்ஸ் பண்ணி போட்டு அந்த அஸ்ரா சம்திங் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அவ்வளவுதான், இந்த மாதிரி அவர் வந்துட்டு அந்த நேம் வந்துட்டு சாரி இந்த அஸ்ரா அப்படிங்கிற போம் வந்துட்டு சாரா ஹச்சின்சனுக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாரு. 1809 இவர் வந்து ஒரு ஒரு மேகசின் ஃபர்ஸ்ட் ஒரு மேகசின் இவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோமே, அது என்ன மேகசின்? மார்னிங் க்ரானிக்கல்ஸ். நோ, அது மார்னிங் க்ரானிக்கல்ஸ்ல இவரோட வர்க் அப்பியர் ஆகும். வாட்ச்மேன். தி வாட்ச்மேன் அதுதான் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் மேகசின் அப்படின்னு சொல்லலாம். செகண்டும் வந்துட்டு 1809 இவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, தி ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு மேகசின். ஓகேவா, தி ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மேகசினை வந்துட்டு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஆனா இதுவுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாலாம் ஓடலை, ஒரு 1 or 2 இயர்ஸ்ல ஓடிட்டு அப்புறம் வந்துட்டு இதுவும் போயிருச்சு. 1813 வந்துட்டு ஹி ரோட் அ பிளே. நான் ஃபர்ஸ்ட் ஒசோரியோ அப்படின்ற ஒரு பிளே சொன்னேன்ல 1805 ஐயர்ஸ் அந்த டைம்ல தான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த பிளேயை வந்துட்டு மறுபடியும் ரீஒர்க் பண்ணி பப்ளிஷ் பண்ண பிளே தான் தி ரிமோஸ். ஓகேவா, 1813 மறுபடியும் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அது சர்டன் ரீசன்ஸ்க்காக அது அப்போ வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் இப்போ தி ரிமோஸ் அப்படிங்கிற ஒர்க் மூலியமா அதை வந்து மறுபடியும் கொண்டு வந்துருவாரு. அ ட்ராஜடி இன் 5 acts அதுதான். ஓகேவா, அந்த கதை என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன் லைன் ஜஸ்ட் மாதிரி பாத்துக்கோங்க. 1816 மூவ் டு டாக்டர் கில்மேன்ஸ் ஹவுஸ். இவர் இவரை பத்தி ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு பெரிய ஓபியம் அடிக்ட். அவரோட ஒர்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் போது அவருக்கு ஓபியம் இல்லை அப்படின்னா ஒர்க்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாதுன்ற மாதிரி ஒரு ஒரு டாக் இருக்கும். ஓகேவா, 1816 அவர் ஐ கெஸ் ஒரு 1790s அப்புறமே ஓபியம்க்கு அடிக்ட் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் அது டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகும். இன்க்ரீஸ் ஆயிட்டே போனதுல வந்துட்டு 1810 கூட வில்லியம் வாட்ஸ்வர்த் கிட்ட வந்துட்டு அவர் சண்டை போட்டிருப்பாரு. இந்த ஓபியம் மூலியமா தான் சண்டை வந்திருக்கும். ஏன்னா இவர் வந்துட்டு அன்ஸ்டேபிளா இருப்பாரு, சும்மா சும்மா போய் வில்லியம் வாட்ஸ்வர்த் கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் லாஸ்டா நான் சொன்ன மாதிரி டர்ன் டு ப்ரோஸ் அண்ட் கிரிட்டிசிசம், அதாவது
அவரோட பொயட்டிக் கெரியரை அவர் வந்து முடிச்சுட்டு ப்ரோஸ் அண்ட் கிரிட்டிசிசம்க்கு வந்துட்டு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ரெண்டு மூணு வெரி இம்பார்ட்டன்ட் போம்ஸ் வந்துட்டு இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். குப்லா கான், தி ரைம் ஆஃப் ஏன்ஷியன் மெரைனர், கிறிஸ்டபிள் அப்படிங்கிற வேர்க்ஸ் எல்லாம். குப்லா கானுக்கும் ரைம் ஆஃப் ஏன்ஷியன் மெரைனருக்கும் நான் ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி சொல்றேன். கிறிஸ்டபிள் வந்துட்டு இது வந்துட்டு அன்பினிஷ்டு ஒர்க், ஓகேவா? 1816 வந்து அன்பினிஷ்டு ஒர்க். இது இப்படி ஒரு ஒர்க் எழுதியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். குப்லா கான் வந்துட்டு ஒரு 200 லைன், அதாவது இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இந்த கதையை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் பார்க்கலாம். இவர் வந்துட்டு ஓபியம் எடுத்துட்டு தூங்கிடுவாரு. யாரு நம்ம எஸ்டி காலேஜ் இந்த போம் எழுதும் போது, குப்லா கான் அப்படிங்கிற ஒர்க் எழுதும் போது, ஹி டுக் ஓபியம் அண்ட் ஸ்லெப்ட். அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, அவரோட ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு பியார்லாக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு எழுப்பி விட்டுருவாரு. எந்திரி என்ன தூங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து எழுப்பி விட்டுருவாரு எஸ்டி காலேஜ். அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் தூங்கியிருப்பாரு இல்லையா, அந்த டைமுக்குள்ளதான் அவருக்கு அந்த கனவே வந்துச்சான். ஸோ அந்த கனவை வந்துட்டு எழுதியிருப்பாரு. குப்லா கான், அ விஷன் இன் அ ட்ரீம், அ ஃப்ராக்மெண்ட். இதுதான் அதோட சப்டைட்டில், நான் அதுல மென்ஷன் பண்ணல, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. குப்லா கான், அ விஷன் பகவதி, இது பிரஸ்கிரைப் பண்ண இதுதான் எங்களுக்கு. ஆ ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு ஜிஸ்ட் மாதிரி வேண்டாமா? சொல்லுங்க. ஓகே. குப்லா கான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இவர் வந்துட்டு ட்ரீம்ல என்னென்ன பார்த்தாரோ அதைதான் எழுதுற மாதிரி இந்த ஒர்க் இருக்கும். குப்லா கானை பத்தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. குப்லா கான் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு பெரிய வாரியர் அப்படின்ற மாதிரி அவனுக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு, இவர் வந்துட்டு எந்த ஃபேமிலி கீழே வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜெங்கிஸ் கான் அப்படின்ற ஒரு ஃபேமிலியில இருந்து தான் இந்த குப்லா கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வராரு. வந்ததுக்கு அப்புறம் இவர் ஒரு பெரிய வாரியர், அண்ட் மோர் ஓவர் இவர் வந்து ஜனாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காரு. அந்த இடத்துல வந்துட்டு அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் அவர் ஆர்டர் பண்றாரு. என்ன அப்படின்னா, பிளஷர் ஆஃப் டோம் அப்படின்றத ஒண்ணு வந்து பில்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பிளஷர் ஆஃப் டோம் அப்படிங்கறத பில்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் ஆர்டர்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சுத்தி இருக்கிற சீனரிஸ், ஆல்ப்ஸ் ரிவர், இதெல்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்ல முடியாது, இந்த இது வந்துட்டு டீல் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படி ஃப்ராக்மெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனால அவங்க வந்துட்டு அப்படி இங்க இவரை பத்தி, குப்லா கான் பத்தி பேசிட்டு இருக்கும் போது சட்டன் இன்னொரு அபிசீனியன் மெய்டோட மோர்னிங்க பத்தி பேசுறதுக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டாம்சல் அப்படிங்கிற ஒரு மெய்டு இருப்பாங்க, அவங்க ஒரு அபிசீனியன் மெய்ட். அவங்க டல்சிமர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம இப்ப ஃப்ளூட், பியானோ, கிட்டார் இந்த மாதிரி சொல்றோம்ல, அந்த டல்சிமர் அப்படிங்கறது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதை வச்சு அவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, மோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க எதுக்கு மோன் பண்றாங்க அப்படின்றதே இவருக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது தெரியுது. ஒரு டிமான் லவ்வரை வந்துட்டு அவங்க தேடி மோன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் வருது, இது ஃப்ராக்மெண்ட் அப்படின்றனால பிச்சு 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 இருக்கு. மறுபடியும் குப்லா கானோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, அவனுக்கு ஒரு ஃபிளாஷிங் ஐஸ் இருக்கு, ஓப்பன் ஃப்ளோட்டிங் ஹேர் இருக்கு, அவன் பாக்குறதுக்கு வந்து சிங்கம் மாதிரி இருக்கிறான், அந்த மாதிரியான ஒரு டெபிக்ஷன்ஸ் இல்லைனா ஒரு அப்பியரன்ஸ் பத்தி அவங்க பேசியிருக்காங்க. இப்படிதான் அந்த போம் போகும். குப்லா கான் இப்படிதான் முடியும். இது கிளியரா? எஸ் மேம். ஓகே. ரைம் ஆஃப் ஏன்ஷியன் மெரைனர் வந்து லிரிக்கல் வேலட்ஸ்ல இவரோட ஒன் ஆஃப் த போம்ஸ் தான் வந்துட்டு ரைம் ஆஃப் ஏன்ஷியன் மெரைனர். இந்த ஸ்டோரியுமே கொஞ்சம் ஓரளவு மண்டையில ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது என்ன அப்படின்னா, ஒரு ஏன்ஷியன் மெரைனர் வந்து ஒரு மூணு வெட்டிங் கெஸ்ட வந்து ஸ்டாப் பண்ணுவாரு. வெட்டிங்கு போயிட்டு இருக்கிற ஒரு மூணு கெஸ்ட் ஸ்டாப் பண்ணி, நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து அந்த மூணு கெஸ்ட் கிட்டையும் வந்துட்டு ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. அது என்ன ஸ்டோரி அப்படின்னா, இவர் ஆக்சுவலா ஒரு மெரைனர், மெரைனர் தான் தெரியும்ல, சீ பாய் இதஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு மெரைனர்ஸ். ஸோ இவர் வந்துட்டு சவுத் போல்ல ஒரு டைம் அவரோட ஷிப்போட அவங்க க்ரூ மெம்பர்ஸோட இவர் வந்துட்டு நின்றுட்டு இருக்கும் போது, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பசி அண்ட் ரொம்ப டயர்ட்னஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு டைம் தான் வந்துட்டு இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லுவாரு. அதனால ஹங்கிரி அண்ட் ஹாலுசினேஷன் கூட இருக்கும், இந்த பசி மயக்கத்துல 1001 படத்துல எல்லாமே கண்ணுக்கு மேல தெரியும்ல, அந்த மாதிரி இமேஜா வந்திருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாம் பசிக்குது, எப்படியாவது வந்துட்டு ஃபுட் கொடுக்கணும், ஆனா சீஷோர்ல எல்லாம் சீல எங்க போய் ஃபுட் தேடுறது அப்படின்றனால, ஆல்பட்ராஸ் அப்படின்ற ஒரு பேர்டு வந்துட்டு இவங்களோட அவங்களோட ஷிப்போட டோம்ல வந்து உட்காரும். இவர் சும்மா இல்லாம அது கன் எடுத்து அதை ஷார்ட் பண்ணிடுவாரு, அது இறந்துரும். இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அங்க புயல் அடிக்கிறது என்ன, மழை அடிக்கிறது என்ன, இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து கிரியேட் ஆகும். இவர் வந்து சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் வந்து நேச்சுரலா கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் எஸ்டி காலேஜ். ஸோ இவர் வந்துட்டு இந்த ஆல்பட்ராஸ் எதுக்கு டெபிக் பண்ணுவாங்க, எதை டெபிக் பண்ணுது அப்படின்னா,
காட் சென்ட் இல்லனா கடவுள் கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஆல்பர்ட் ராஸ் வந்து வச்சிருப்பாங்க. சோ இந்த மெரைனர் சுட்டதுனால அந்த சீயே வந்துட்டு ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிச்சு இவங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அப்ப அங்க இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் இவரை திட்டுவாங்க, நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஏன்ஷியன் மெரைனரை வந்துட்டு அவங்க திட்டுவாங்க. அதுக்கப்புறம் சாரி அதுக்கப்புறம் தூரத்துல இவங்களுக்கு வந்து ஒரு ஷிப் தெரியும், ஸ்கெலிட்டன் ஷிப், இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன்ல வரும்ல அந்த மாதிரி ஷிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இதுல வருது. வந்ததுக்கு அப்புறம் அதுல லைஃப் அண்ட் டெத் அப்படின்னு ரெண்டு பர்சன் மாதிரி அதை பர்சானிஃபை பண்ணிருப்பாங்க, லைஃபையும் டெத்தையும். அது ரெண்டும் டைஸ் விளாண்டுட்டு வருதான். வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஷிப் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆல்பர்ட் ராஸ கொன்னது இந்த ஏன்ஷியன் மெரைனர் தான் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக அந்த இறந்த ஆல்பர்ட் ராஸ தூக்கி இந்த ஏன்ஷியன் மெரைனர் கழுத்துல வந்து தொங்க விட்டுருவாங்க. ஓகே, மேபி தெரியும்ல, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஷிப் வருது பார்த்தா இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிரும்ல. ஆனா இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. இந்த டெத் அண்ட் லைஃப்னு இருக்குல்ல, இந்த ரெண்டு விஷயங்களும் வந்துட்டு எனக்கு நீ வேணும் உனக்கு நான் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த அதர் ஷிப்ல இருக்கிறவங்கள பார்த்து போட்டி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெத் என்ன சொல்லுதான், எனக்கு அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுதான். வேற லைஃப் என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு அந்த ஆல்பட்ராஸ் கழுத்துல போட்டிருக்கான்ல அவன் வேணும் அப்படின்ற மாதிரி அது பாயிண்ட் அவுட் பண்ணுது ஏன்ஷியன் மெரைனர். சொன்ன மாதிரியே டெத் வந்து அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரையும் அடிச்சு தூக்கிட்டு போயிருது. லைஃப் வந்துட்டு ஆல்பட்ராஸை வச்சிருக்கு, ஆல்பட்ராஸ் இல்ல அந்த ஏன்ஷியன் மெரைனரை வச்சிருக்கு. அந்த ஏன்ஷியன் மெரைனரை காப்பாத்துறதுக்காக ஒரு ஷிப் வருது, அதுல ஒரு பைலட் அண்ட் ஹர்மட் இருக்காங்க. அந்த பைலட் அண்ட் ஹார்மெட்டை வந்துட்டு இவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது, நான் ஆல்பட்ராஸை வந்து ஷூட் பண்ணிட்டேன் அதனால இப்படி எல்லாம் நடந்தது, நான் மட்டும்தான் அதுல உயிரோட இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த ஸ்டோரியை சொன்னதுக்கு அப்புறம் இவங்க வந்துட்டு அந்த ஹார்மெட் வந்துட்டு ஒரு ஐடியா கொடுப்பாரு, நீ உள்ள நாள் முழுக்க வந்துட்டு இந்த ஸ்டோரியை எல்லாருக்கிட்டையும் சொல்லு, உன்னால எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியுமோ சொல்லு, அதுதான் நீ பண்ண பாவத்துக்கு வந்து பரிகாரம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ அப்பத்துல இருந்து நாள் யாரு கண்ணெல்லாம் தென்படுறாங்களோ அவங்கள்ட்ட தான் போய் இந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காரு. இது கிளியரா? அதுக்கப்புறம் வந்துட்டு இவரோட ஒர்க்ஸ் நம்ம பாத்துருக்கோம், 1817ல பயோகிராபியா லிட்டரியா, இது ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க். இதுல அவரோட லைஃப் எப்படி எல்லாம் வந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல இவர் எப்படி போயட்டிக் கெரியரை சூஸ் பண்ணி எப்படி போயட்டா உருவானாரு அதெல்லாம் பேசிட்டு வில்லியம் வாட்ஸ்வர்த்தோட அந்த ப்ரிஃபேஸ்க்கு வந்துட்டு இதுல கொஞ்சம் ரிப்ளை மாதிரி கொடுத்துருப்பாருன்னு லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்னேன். அதுக்கப்புறம் 1818ல வந்து ட்ரீட்டைஸ் ஆன் மெத்தட், அதுக்கப்புறம் 1825ல ஏஜ் டு ரிஃப்ளெக்ஷன், 1829ல ஆன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் சர்ச் அண்ட் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி ப்ரோஸ் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பாக்குறோம். இது ஃபுல்லா கிளியரா உங்களுக்கு? எஸ்டி காலேஜ் வந்து கிளியரா? எஸ் மேம். ஓகே, பயோகிராபியா லிட்ரரியால வந்துட்டு இவர் ரெண்டு விஷயங்களை பத்தி பேசியிருப்பாரு, பிரைமரி இமேஜினேஷன் அண்ட் செகண்டரி இமேஜினேஷன். ஓகேவா? பிரைமரி இமேஜினேஷன்னா நார்மலா நம்ம எந்த விஷயத்தையாவது பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்ல, அதுதான் பிரைமரி இமேஜினேஷனோட ஒர்க் அப்படின்றாங்க. செகண்டரி இமேஜினேஷனுக்கு நான் இப்போ அப்பதான் எக்ஸ்பிளைன் கொடுத்தேன், எந்த ஒரு ஒர்க் பிளெண்ட் ஆனதை கொடுத்தா கூட அதை வந்து நல்லா கார்ட் அண்ட் ஷேப்டா வந்துட்டு ஒரு அவுட்கம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு செகண்டரி இமேஜினேஷனோட வேலை. அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி குளோதிங்கா இருந்தா இமேஜினேஷன்னா வந்து சோல் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனை பர்சானிஃபை பண்ற மாதிரி இமேஜினேஷனை வந்து ஒரு பர்சானிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு. இமேஜினேஷனை வந்து சோல் கூட கம்பேர் பண்ணி அதுக்கு மேல உடுத்துற ஆடை இல்லைன்னா அதுக்கு மேல குடுக்கற நம்ம ஆர்னமெண்டல் லாங்குவேஜ் தான் வந்துட்டு ஃபேன்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஓகே மேம். ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, இல்ல அப்படின்னா ராபர்ட்ஸ் அதையாவது ஒரு 5 to 10 minutes தான் ஆகும், நம்ம முடிச்சுட்டு அந்த லேக் போயிட்ஸ் ஃபுல்லா முடிச்சிடலாம். வில்லியம் வாட்ஸ்வர்த்தோடது டிண்டனாபே. Yes, Tintanabe. Okay, va? Thank you. Okay, na Robert Sadek vandu engitta la notes irukku, na adha ungalku type panni send pandren. Ipo vandu oru 10 minutes illa oru 5 minutes neenga vandu konjam wait panninga appo na Robert Sadek vandu nama mudichiralam. Robert Sadek oda time period vandu 1774 to 1843. Okay, va?
இவர் வந்து கொலாபரேஷன் யார் கூட பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம், எஸ்டி கால்ரிஜோட தி ஃபால் ஆஃப் ராபஸ்பியர். ராபஸ்பியர் யாருன்னு நம்ம பார்த்தோம், நான் மென்ஷன் பண்ணனே ராபஸ்பியர் யாரு, French Revolution leader of French Revolution, and the French Revolution lead பண்ண ஒரு கரெக்டர் தான் ராபஸ்பியர். சோ அந்த கொலாபரேஷன் வர்க் இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்துட்டு இவர் வாட் டைலர் அப்படிங்கற வர்க் வந்து எழுதி இருக்காரு 1817ல. ஓகேவா, 1817ல he wrote a work வாட் டைலர். இது ஒரு ப்ளே. ஓகேவா, இது வந்து ரேடிகல் இல்ல ஸ்கிரீன் நான் அதுக்கு என்கிட்ட ரிட்டன் நோட்ஸ் தான் இருக்கு, அதனால நான் உங்களுக்கு ஒரு 5 minutes நீங்க இத கேளுங்க, அப்புறம் நான் அந்த ரிட்டன் PDF சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது பாஸ்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே மேம், sorry for the trouble. இந்த வாட் டைலர் அப்படிங்கிறது வந்து எதோட டீல் பண்ணுது அப்படின்னா ராடிக்கல் சிம்பத்தி அப்படிங்கறதோட டீல் பண்ணுது அப்படின்றாங்க. 1817ல இந்த வர்க் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இவர் வந்து 1813ல போயட் லாரியட்ஷிப்பை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. ஃப்ரம் 1813 டு 1843 டில் ஹிஸ் டெத் ஹி வாஸ் அ போயட் லாரியட். ஓகேவா, இதுக்கப்புறம் வந்துட்டு இவருமே வந்துட்டு அப்போ யார் எஸ்டி கால்ரிஜ் வந்து ஜெர்மனிக்கு வாக் போனாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த டைம்ல தான் இவர் வந்துட்டு போர்ச்சுகலுக்கு வந்துட்டு வாக்கிங் டூர் வந்து எடுத்திருப்பாரு 1795ல. இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், நான் உங்களுக்கு இதை செட்டா அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்றேன். 1795ல சதே வந்துட்டு போர்ச்சுகலுக்கு வந்துட்டு ஒரு வாக்கிங் டூர் எடுத்திருப்பாரு. இவரோட மெயின் போம்ஸ் அப்படிங்கிறது ஒரு 4-5 போம்ஸ் தான் இருக்கு, நான் அதை சொல்றேன், நீங்க ஜஸ்ட் கேளுங்க, நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறேன், இப்ப நீங்க நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் போம், மை டேஸ் அமங் த டெட் ஆர் பாஸ்ட். செகண்ட் ஒன், த இன்ச்கேப் ராக். தேர்ட், பேட்டில் ஆஃப் பிளென்ஹெம். ஃபோர்த், தி ஹாலி ட்ரீ, HOLLY, ஹாலி ட்ரீ. அண்ட் த ஃபிஃப்த் ஒன் வந்து ஆஃப்டர் பிளென்ஹெம், பேட்டில் ஆஃப் பிளென்ஹெம்னு எழுதியிருக்காருல்ல, அதுக்கு ஒரு சீக்வல் ஒர்க் மாதிரி ஆஃப்டர் ஆஃப் பிளென்ஹெம் அப்படிங்கிற ஆஃப்டர் பிளென்ஹெம் அப்படிங்கிற ஒர்க் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓரியன்டல் டேல்ஸ் அப்படின்னு ஒரு மூணு டேல்ஸ் எழுதியிருப்பாரு, தலாபா, த டெஸ்ட்ராயர். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற மேடாக், தலாபா, த டெஸ்ட்ராயர். செகண்ட் ஒன் வந்து தி மேடாக். தேர்ட் ஒன் வந்துட்டு லாங் எபிக் அப்படின்னு சொல்றாங்க, இவர் எழுதுனதுலயே ஒரு இவரோட மேக்னம் ஓபஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க் சொல்றாங்க. காஸ் ஆஃப் கெஹாமா, காஸ் ஆஃப் கெஹாமா. இந்த மூணு வந்துட்டு ஓரியன்டல் தீம் அண்ட் ஓரியன்டல் டேலு கீழே வருது, தலாபா, த டெஸ்ட்ராயர், மேடாக், காஸ் ஆஃப் கெஹாமா. ஓகேவா, இந்த மூணு வந்துட்டு ஓரியன்டல் தீம்க்கு அண்ட் ஓரியன்டல் டேலு கீழே வருது. என் ஆள் சும்மா இல்லாம எல்லாருக்கூட போய் சண்டளிக்கிற ஒரு கேரக்டர் சதே. இவர் சும்மா இல்லாம இவரோட கோவர்க் இல்லைனா இவருக்கு டிசெண்டன்ஸ் இருப்பாங்கல்ல, ரொமான்டிக் ஏஜ்லயே வந்துட்டு ஒரு செட்டா மூணு செட்டா பிரிக்கலாம். அந்த மூணு செட்ல வந்துட்டு PV ஷெல்லி, பைரன் இவங்க எல்லாம் வருவாங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு சும்மா இல்லாம நீங்க எல்லாம் வந்து சட்டானிக் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து கமெண்ட் பண்ணிடுவாரு, சட்டானிக் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி. இவர் வந்து எதை வச்சு கம்பேர் பண்ணுவாரு அப்படின்னா, மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட்ல வந்து சாட்டன் வரும்ல, அந்த சாட்டன் கூட வந்துட்டு கம்பேர் பண்ணிடுவாரு, நீங்க எல்லாம் ஒண்ணுக்குமே யூஸ் இல்லை, நீங்க எல்லாம் சேட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து கமெண்ட் பண்ணோன்னா பைரன் வந்து சும்மா இருக்க மாட்டார், ரிப்ளை கொடுக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, பாரடைஸ் லாஸ்ட்ல வந்துட்டு ஆடம் அண்ட் ஈவ், ஜீசஸ் இவங்க எல்லாம் தான் ப்ரொட்டகானிஸ்ட் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, சாட்டன்னா அதுல இருக்கிற உண்மையான ப்ரொட்டகானிஸ்ட், நான் அந்த சாட்டனாவே இருக்கிறதுக்கு வந்து பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி பைரன் வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருவாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு லைஃப் ஆஃப் நெல்சன், ராட்ரிக், த லாஸ் ஆஃப் கோல்ஸ் காட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இவரோட ஒர்க். லைஃப் ஆஃப் நெல்சன், ராட்ரிக், த லாஸ் ஆஃப் கோல்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு சதே கால் பைரன் ஆஸ் லீடர் ஆஃப் சட்டானிக் ஸ்கூல். சதே சும்மா இல்லாம சொன்னேன்ல, சட்டானிக் ஸ்கூலோட லீடர் நீ தான் அப்படின்ற மாதிரி பைரனை பார்த்து ஒரு கமெண்ட் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சதே வந்து ஒரு வாக் எழுதியிருப்பாரு 1820ல, ஆ விஷன் ஆஃப் ஜட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வாக் எழுதியிருப்பாரு. அதுக்கு ரிப்ளையா பைரன் வந்துட்டு த விஷன் ஆஃப் ஜட்மெண்ட் அப்படிங்கிற, இது ரெண்டுத்துக்குமே ஒரு ஏ அண்ட் தான் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு, நீங்க அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. சதே வந்து அ விஷன் ஆஃப் ஜட்மெண்ட் 1820, பைரன் த விஷன் ஆஃப் ஜட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வாக் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பைரனோட வாக்ஸ்ல வந்துட்டு அந்த ஹீரோஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதுல டான் யுவான் அப்படிங்கிற ஒரு வாக்கை வந்துட்டு
சதேக்கு நான் டெடிகேட் பண்றேன்டா அப்படின்ற மாதிரி வந்து டெடிகேட் பண்ணிருப்பாரு. அண்ட் சதே கடைசியில சதேக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு ஏதாவது ஆப்வியஸா மனுஷனா பிறந்தா ஒரு நோய் வந்து இறக்கணுமா இல்லையா, அவரை வந்துட்டு ஒரு மேட்னஸ் வந்து அவருக்கு வந்துடும். என்ன ரீசன்ஸ் தெரியல, அவருக்கு கொஞ்சம் மென்டல் இஷ்யூஸ் இருக்கும், மென்டல் ஹெல்த் வந்து பாதிச்சிருக்கும். அப்புறம் 1843 வந்துட்டு ஆல் டிமைஸ் ஆயிருப்பாரு. 1843 அப்புறம் வந்துட்டு போயட் லாரியட்ஷிப்ப வில்லியம் வாட்ஸ்வர்த் வந்து எடுத்திருப்பாரு. இது கிளியரா? எஸ் கிளியர். ஓகே அவ்வளவுதான், நான் உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபைலையும் மேம்க்கு ஷேர் பண்றேன், ஷீ வில் ஷேர் யூ. தேங்க் யூ. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? தேங்க் யூ. நோ மேம், தேங்க் யூ. ரிசன் ஆஃப் ஜட்ஜ்மென்ட் பப்ளிகேஷன் இயர் மட்டும் சொல்லுங்க. 1820. த ரிசன் ஆஃப் ஜட்ஜ்மென்ட் அது நான் பார்க்கலையே, பார்த்துட்டு சொல்லட்டுமா? அந்த ஃபைல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி அனுப்பட்டுமா? ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. மேம் டுடே கிளாஸ் ஓவரா?